கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் ஒருமுறை தேவனுடைய அன்பை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எதற்காக தெரியுமா? இந்த பூமியில் நாம் சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக. கர்த்தருக்கு வைராக்கியமாய் வல்லமையாய் பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக நாம் தினந்தோறும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆ பிரியமான, கர்த்தரும் அதைத்தான் விரும்புகிறார். நாம் அவருக்காக நிற்கிற ஒரு வாழ்க்கை, அவரோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு நின்று வைராக்கியமான ஒரு வைராக்கிய வாஞ்சியோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆப்பிரியமான, இன்றும் தேவனை செய்திக்குள் நாம் செல்வதற்கு முன்பதாக ஒரு விஷய கண்களை மூடி கர்த்தர் என்ன பேச நினைக்கிறாரோ, பரலோகம் எதை சொல்லுகிறதோ அது மாத்திரம் காதுகளை துடிக்கும்படியா ஒரு விஷயம் நம் கண்களை மூடலாம். தகப்பனே, யார் யார் ஆண்டவரே தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவரோடும் கூட அப்படியே கிருபை இறங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவியன் இறங்கி கர்த்தாவே இப்பொழுதே உங்களுடைய கிரியைகளை செய்ய ஆரம்பித்ததற்காக நன்றியோடு கூட நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கட்டும். இயேசு நாமத்தின் பிதாவே, ஆமென். நம்முடைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொள்கிற வேத வாக்கியம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6:9. ஆதியாகமும் 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆ பிரியமானவர்களே, நோவா என்கிற ஒரு மனிதன் இருந்தான். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை செய்தார். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை செய்ததினால் அவருடைய காலத்தில் பூமி சீர்கட்டதாக இருந்த பொழுது, மனுஷனை உண்டாக்கியதற்காக அவர் மனஸ்தாபப்பட்ட பொழுது, பூமி முழுவதை அழிக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது, நோவா உத்தமனாய் நீதிமானாய் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தபடியாய் அவனுடைய குடும்பத்தை மாத்திரம் பாதுகாக்கும்படியாய் கர்த்தர் இறங்கி வந்தார். பேழை, மிகப்பெரிய பேழை ஒன்று செய்யப்பட்டது, ஒரு கப்பல் செய்யப்பட்டது. நோவாவும் அவருடைய மனைவியும் 3 குமாரரும் அவர்களுடைய மனைவிமார்களும் 8 பேர் மாத்திரம் அந்த பேழைக்கு பிரவேசித்தார்கள். பூமியில் இருக்கிற ஜீவ ஜந்துக்கள் எல்லாவற்றிலும் ஒவ்வொரு ஜோடி உள்ள பிரவேசிக்க வைக்கப்பட்டது. முழு உலகமும் அழிந்து போனது. 40 நாட்கள் பூமியின் மீது மழை பெய்தது. பூமி அழிஞ்சு போச்சு, எல்லா ஜீவராசிகளும் அழிஞ்சு போச்சு. நோவாவும் அவருடைய குடும்பத்தார் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆப்பிரியமானவர்களே, ஏன் தெரியுமா, எதற்காக தெரியுமா? நோவா தேவனுடைய கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு நடந்து கொண்டிருந்தான், தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, கர்த்தரோடு நடக்கிறது என்பது ஒரு மேலான பாக்கியம், மேலான கிருபை. தேவனோடு நடக்க கற்றுக்கொண்டவர்கள் மனிதனுடைய ஆலோசனை எதிர்பார்க்க மாட்டார்கள். மனிதனுடைய கண்களுக்கு மறைவாக இருப்பார்கள். வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து வந்து ஜனங்கள் இயேசுவிட வந்து அவரை ராஜாவாக்க வேண்டும் நினைத்த பொழுது அவர் அவர்களுக்கு நடுவில் இருந்து மறைந்து போனார். இந்த பூமியில் ராஜாவாக அவர் விரும்பலை. ஏனென்றால் அவர் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து பிதா செய்ய குமாரன் காண்கிறது என்று வேற ஒன்றே அவர் செய்ய மாட்டார். பிதாவுக்கு அவருக்கு இடையில் லிங்க், ஒரு கம்யூனிகேஷன், ஒரு விஷன். நோவா தன்னுடைய காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். அவரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவரோடு கூட சஞ்சரிக்கிற மனிதர்களை தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவரோடு கூட வாழ்க்கை நடத்துகிற, அவரோடு கூட வாழ்கிற, அவரோடு கூட பேசுகிற, அவரோடு கூட இருக்கிற, அவரோடு கூட நேரம் செலவிடுகிற ஜனங்களைத்தான் இயேசு தேடிக்கொண்டிருக்கிறார், தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். 5:22-23 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்.
ஏனோக்கு தேவனுடைய கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிற பொழுது அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் மரணத்தை இந்த பூமியில காணவில்லை. சஞ்சரித்து கொண்டிருக்கிற மனிதர்கள், தேவனோடு கூட உறவாடுகிற மனிதர்கள், தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற மனிதர்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா, எவ்வளோ பெரிய கிருபை தெரியுமா. எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றிலும் ஒரு அர்த்தத்தை நாம் கண்டுவிடலாம், ஒரு முடிவை கண்டுவிடலாம். ஆனால் தேவனுடைய அன்பை குறித்து ஆராய்கிறது தேவன் யார், இன்னும் உடைய ஆழத்தை அறிய வேண்டும் என்பதில், அவருடைய அன்பின் ஆழம் நீளம் அகலம் எவ்வளவு என்பதை நாம் அறிய வேண்டும் என்பதில் நாம் ஆராய்ச்சி செலுத்தணும்னா, நாம் ஆராய முற்பட்டால் ஒண்ணுமே முடியாது. அப்படி அன்பின் ஆழம் நீளம் அகலத்தை தெரிந்தவர்கள் யாருமே இல்லை. ஏனென்றால் அழிவின் விளிம்பில் இருந்த நம்மை, மரணத்திற்கு ஏதுவாக இருந்த நம்மை, சாவுக்கு ஏதுவாக நின்ற நம்மை அவருடைய கிருபை சந்தித்ததே, அவருடைய அருணோதயம் அவருடைய காருண்யம் நம்மை சிந்தித்ததே, நம்மை சந்தித்ததே, இவையெல்லாம் கர்த்தருடைய மேலான கிருபைகள் அல்லவா. நம்முடைய சிந்தனையில் சிந்தனைக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் அவர் செய்து முடித்தாரே. சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுதே, நாம் யோசனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே, யோசியாதிருந்த நேரங்களில் தேவன் இறங்கி வந்தாரே. நான் பாவிகளாக இருக்கையில் அவர் நம்மை தேடி வந்தாரே. அவர் கிருபை எவ்வளவு மேலான கிருபை. அப்போ அவரோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு மேலான ஒரு வாழ்க்கை, யோசிக்கக்கூடிய வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு பெரிய தேவனுக்கு உண்பதாக, இவ்வளவு உத்தமமான ஒரு மகாபெரிய தேவனுக்கு உண்பதாக நான் எப்படி பொல்லாக செய்ய முடியும், நான் எப்படி பாவம் செய்ய முடியும். தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. நான் வந்து ஏதோ உங்களுக்கு பிரசங்கம் பண்ண நினைச்சுக்கிட்டு இருக்காதிங்க, நினைச்சுக்கிட்டே இருக்காதிங்க, இது பேர் பிரசங்கமே இல்லை. எப்படியாவது ஆண்டவர் நீங்க வர வேண்டும் என்று உங்களை இழுத்துக்கொண்டிருக்கிறேன். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள், ஏனென்றால் ஏராளமான பிரசங்கங்களை கேட்டு 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 காதுகளெல்லாம் நிறைந்து விட்டது. ஆனால் இன்று ஒரு பிராக்டிக்கல் லைஃப்ல நீங்கள் நானும் வந்து ஆகணும். மாய்மாலமான வாழ்க்கை வேண்டாம், மாய்மாலமான வாழ்க்கை வேண்டவே வேண்டாம். உண்மையாக ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தரோடு உறவாடுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா, கிறிஸ்தவ உலகத்தில் அநேகர் மத்தியில் ஒரு பிரசங்கம் பண்ணணும்னா அப்பதான் பயப்படுத்த நாலு வார்த்தை பார்ப்பான். தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. எழுதப்பட்ட வார்த்தைகளை படித்துக் கொண்டு போய் பிரசங்கம் செய்வது, செய்தியாக சொல்ல அங்க சபைக்கு ஏராளமான ஜனங்கள் வந்திருப்பாங்க. வாழ்க்கையில் அடிபட்டு மிதிப்பட்டு உதைப்பட்டு தற்கொலை பண்ணலாமா, இல்ல தற்கொலை செய்யறதா எனக்கு வேற வழியே இல்லையா, கவலையோடு கூட வந்திருப்பாங்க. இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு போன் பெங்களூர்ல இருந்து, மருந்து பாட்டில பாய்சனை எடுத்து குடிக்க போறாரா. தேவனுடைய வார்த்தை அவருக்கு நான் கடந்து சென்றது, விடுதலை பெற்றார். என பிரியமானவர்களே, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள. அப்போ உங்க சபைகள்ல சரியான ஒரு பிரசங்கங்கள் போகும், சரியான தேவனுடைய வார்த்தைகள் போகும். சில நாட்களுக்கு முன்பதாக நான் ஒரு போதவரோடு கூட பேசிக் கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், ஐயா ரெண்டு வகையில எங்களுக்கு பிரசங்கம் பண்ண பைபிள் காலேஜில் சொல்லிக் கொடுப்பாங்க ஐயா. அவர் சொன்னார், ஏதோ ரெண்டு வகையை சொல்லிட்டு இருந்தார். நான் சொன்னேன், பிரசங்கம் பண்ற அது அல்ல, வேத கலாச்சாலைகள் சொல்லிக் கொடுக்க பிரசங்கங்கள் அல்ல, உங்களுக்கு ஏதோ அறிவரணும் சொல்லிக் கொடுக்க தலையில தான் அது என்ன சொல்றது. வாட் இஸ் மென் பை பிரீச்சிங்ஸ், எது பிரசங்கம், எது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை பரலோகத்தில் அப்படியே கடத்துகிறது. ஏதோ நாலு வார்த்தையை கோர்வையா சொல்றது பிரசங்கம் இல்லை பாஸ்டர், ஏதோ பிரசங்கிறது அது இல்லை. ஜனங்கள் தேவனோட வர வேண்டும், ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். அப்போ எப்போ வரும், ரேமா வார்த்தைகள் நீங்கள் பேசும்பொழுது, ரேமா வார்த்தைகளை பேசும்பொழுது ஜனங்களோட இருதயம் தொடப்படும். சும்மா ஏதோ ஒரு கதையை சொல்றது இல்லை, ஏதோ எழுதப்பட்ட வார்த்தைகளை பிரசங்கிக்கிறதல்ல, தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்கிற வார்த்தைகளை,
கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் தவிர வேறு எந்த ஒரு வார்த்தையும் பிரசங்கியாது இருங்கள். நான் சொன்ன அவற்றை குறிப்பெடுத்து பிரசங்கம் பண்ணாதீங்க. தெளிதன் இருந்து புத்தகத்திலிருந்து எடுத்து பிரசங்கம் பண்ணாதீங்க. யாரோ ஒருத்தர் பிரசங்கம் பண்ண பிரசங்கத்தை காப்பி அடித்து பிரசங்கம் பண்ணாதீங்க. மற்றவங்களை மாதிரி குரலை மாற்றி பாட்டு பாடாதீங்க. தேவன் உங்களை அவருடைய ஜெராக்ஸாக வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜெராக்ஸாக வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது பாருங்க, தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை இல்லை, பிரபலமான ஊழியர்களோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை. அவங்கள மாதிரியே பாடுவாங்க, அவங்கள மாதிரியே பேசுவாங்க, அவங்கள மாதிரியே ஜெபம் பண்ணுவாங்க. வேர் இஸ் யுவர் ஒரிஜினாலிட்டி? வேர் இஸ் யுவர் ஒரிஜினாலிட்டி? எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்களை இயேசு படைத்திருக்கிறாரு, இறைவன் படைத்திருக்கிறாரு. எல்லாருடைய முகங்களும் ஒரே மாதிரி இல்லையே, எல்லாருடைய வாய்ஸும் ஒரே மாதிரி இல்லையே, எல்லாருடைய கை ரேகைகளும் ஒரே மாதிரி இல்லையே. அப்போ வித்தியாசமாக கர்த்தர் நம்மை படைத்து அழகு பார்க்கும் பொழுது நீங்கள் மட்டும் ஏன் ஒரு செயற்கையான ஒரு பிரசங்கத்தை பண்ணணும்? ஆர்டிஃபிஷியல் ப்ரீச்சிங்ஸ், ஆர்டிஃபிஷியல் மெசேஜஸ், எழுதப்பட்ட வார்த்தைகள். எங்கேயோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு காலத்தில் பெண்டிகன் பேசியிருப்பார், எங்கேயோ ஒரு காலத்தில் பில்லிகிரகம் பேசியிருப்பார். அந்த புக்கை ரெஃபர் பண்ணுறது பண்ணுங்க, ரெஃபர் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. அது உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு. பிரசங்கிக்கிற நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். தேவனோடு கூட சஞ்சரிப்பது எப்படி? தேவனோடு கூட சஞ்சரிப்பது யார் சஞ்சரிப்பார்கள்? முழு உலகத்தையும் பாதுகாக்க தெரிந்த மனிதர்கள். நோவா பாதுகாத்தான், யா தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்தான், தேவனோடு கூட வாழ்ந்தான், தேவனோடு கூட நடந்தான். சதா காலம் சதா நேரமும் அவரே சிந்தித்துக் கொண்டிருந்தான். நம்ம அந்த காலத்தில் பாட்டு போடுவேன், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாளுமை நாட்டு, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும். ஸோ ஹவு இஸ் இட் பாசிபிள், எப்படி இது சாத்தியமாகும்? எந்த நேரமும் அவரோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு வாக்கு எப்படி சாத்தியமாகும்? ராத்திரி நம்ம தூங்கிட்டு இடமா, தூங்கும்போது கூட தூக்கத்தில் கூட நம்ம அவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்க முடியுமா, நடந்து கொண்டிருக்க முடியுமா? முடியும் எனக்கு பிரியமானவர்களே. யாக்கோபோடு கூட சொப்பனத்தில் பேசிய கர்த்தர், யோசேப்போடு கூட பேசிய கர்த்தர், தரிசனங்களை ஆபிரகாம் கொடுத்த கர்த்தர் ஏன் நம்மோடு கூட பேச மாட்டார்? அவரோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அநேகருக்கு இதை கேட்குறது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், இப்படி ஒரு பிரசங்கமா, வானத்தில் இருந்து டைரக்டாக ஆண்டவர் பேசுவாரா? அப்படி செஞ்சால் மட்டுமே நீங்கள் சபையில் பிரசங்கிக்கிறீர்கள் அர்த்தம். எனக்கு சபை இல்லை, நான் பாஸ்டர் இல்லை, ஆனாலும் தேவனுடைய செய்தி என்ன என்பது தெரியும். கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். வேத புத்தகம் எல்லாருக்கும் ஒன்று தான், வேதத்திலிருந்து புறப்பட்டு இந்த எழுதப்பட்ட வார்த்தைகள் எல்லாருக்கும் ஒன்று தான், தேவனுடைய ஊழியக்காரன் என்பது எல்லாருக்கும் ஒன்று தான். இன்னும் ஒன்று சொல்கிறாங்க, சின்ன ஊழியக்காரன் பெரிய ஊழியக்காரன் பாங்குபாடெல்லாம் கிடையவே கிடையாது பிரதர். கர்த்தருடைய தோட்டத்தில் நாம் வேலை செய்கிறோம், வேலைக்காரன் அவ்வளோதான். அங்கே போனவுடனே பரலோகத்தில் பெரிய ஊழியக்காரருக்கு நல்ல ஏசி போட டபுள் பெட்ரூம் கிடையாது, சின்ன ஊழியக்காரருக்கு சின்ன ஒரு குடிசை போட்டு கிடையாது. எல்லாரும் அவருடைய சமூகத்தில் அவருடைய வெளிச்சத்தில் அவருடைய பிரகாசத்தில் நாம் அமர்ந்திருப்போம், அவரை துதித்து கொண்டிருப்போம். ஸோ பூமியில் வாழ்கிற வாழ்க்கையில் நாட்களில் பெரிய ஊழியக்காரர் என்று அழைக்கப்படுகிற சிறியவர்களை பார்த்து ஏளனமாக நினைக்காதீர்கள். அப்படி நினைச்சா தேவனோடு கூட சஞ்சரிக்கிற வாழ்க்கை நாம் வாழவில்லை. நாம் தேவனோடு சஞ்சரிப்பது எப்படி என்று நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன். ஒருவேளை உங்களோடு ஒருவேளை கிறிஸ்தவ ஜனங்கள் இல்லை, இதை கேட்டுக்கொண்ட யாரோ ஒருவர் உங்களை விட சமுதாய அந்தஸ்தில் குறைஞ்சிருக்கிற பார்த்து எள்ளி நகையாடாதீர்கள், ஏளனமாக பார்க்காதீங்க. தேவனோடு நீங்கள் சஞ்சரிக்கவில்லை, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன். எளியவர்களை உயர்த்துகிற கர்த்தர், எளியவர்களை நேசிக்கிற தேவன். ஆம் பிரியமானவர்களே, அப்போது நீங்கள் ஒன்று கேட்கலாம், ஏயா நான் எவ்வளோ ஊழியம் செய்கிறேன், எவ்வளோ காரியங்களை பண்ணுறேன். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும், எல்லா பத்திரிகைகளும் வந்திருக்குது, எல்லா பத்திரிகைகளும் வந்திருக்குது, நிறைய தொலைக்காட்சி செய்திகளில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தேவனோடு சஞ்சரிப்பதை பற்றி நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன். ஏனோக்கு மரணத்தை காணும்னு எடுத்துக்கொள்ளப்பட்டான், நோவா
தேவனோடு சஞ்சரித்தா. நீங்க பார்த்தீங்கன்னா பெண்ணிகின் என்ன ஒரு தேவ ஊழியரை உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் பெண்ணிகின்னா இந்த உலகத்தை அசைத்துக் கொண்டிருக்கிற தேவ மனிதன். அவர் கடந்த ஆண்டு 2016 ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சு, எல்லாருக்கும் ஒரு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் எல்லாம் வந்திருக்கும், பென்னிகினுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஹி வாஸ் அட்மிட் இன் தி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு வந்துச்சு. ஒரு பைபாஸ் சர்ஜரி அவருக்கு போச்சுது. கர்த்தர் அந்த நாட்களில் அந்த தேவ மனிதனோடு கூட இருந்து கர்த்தர் அந்த மனிதனை பாதுகாத்தார். இன்னும் வல்லமையான ஒரு பிரசங்கங்களை காரியங்களை செய்து வருகிற ஊழியர்கள் செய்து வருகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற முன்னணி ஊழியக்காரர்களில் தேவன் பயன்படுத்துகிற பாத்திரங்களில் அவரும் ஒருவர். அவர் எழுதிய புத்தகங்கள் குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், காலை வணக்கம் ஆவியானவரே, ஸோ என்கிற புத்தகங்கள் ரொம்ப ஃபேமஸான புத்தகம். ஸோ அந்த ஊழியக்காரர் பென்னிகின் அவர் என்ன சொல்கிறாரு, நான் என்னுடைய ஊழிய நாட்களில் இப்போ கடைசி ஒரு 4-5 வருஷம் தேவனோடு கூட எனக்கு கம்யூனிகேஷன் இல்லை, தேவனோடு கூட எனக்கு கம்யூனிகேஷன் இல்லை ஒரு 4-5 வருஷம் அவர் சொல்கிறாரு. போன வருஷம் சொல்கிறாரு என்ன நடந்துச்சுன்னா, டெய்லி பிரசங்கம் பண்ணுறாரு, டெய்லி மீட்டிங்ஸ் இருக்குது, டெய்லி பெரிய பெரிய குரூசைட்ஸ் நடக்குது, லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் வந்து நிற்கிறாங்க, ஏராளமான அற்புதம் நடைபெறுகிறது, ஏராளமான அதிசயம் நடைபெறுகிறது. அங்கங்க அவர் கையை காட்ட அங்கங்க எல்லாம் கீழே விழுற, புத்து 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 எல்லாம் கீழே விழுந்துடுறா. சென்னை பட்டணத்தில் கூட அவர் வந்திருந்தார் சில வருடங்களுக்கு முன்பதாக, கையை காட்டுற தேசத்தில் ஆட்கள் கீழே விழுது. அந்த பெண்ணிகள் என்ன சொல்றாரு, கடந்த ஆண்டு நான் சுமார் 4-5 ஆண்டுகளாக தேவனோடு கூட எனக்கு ஒரு கம்யூனிகேஷன் இல்லை. என்ன நடந்தது, இது எங்கே இருக்குது? உண்மையான மனிதர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசி பென்னிகின் அவர் ஒத்துக்கிடுறாருங்க, அவர் ஒத்துக்கிடுறாரு தேவனுக்கு எனக்கு இருக்கிற லிங்க்கு கொஞ்சம் விட்டு போச்சு. எதனால விட்டு போச்சு, பாவம் பண்ணார், பாவம் செய்யலை, பரிசுத்தமானவர், பாவம் செய்யலை. பைபிள் படிக்க நேரம் கிடையாது, இருக்கும் பிரசங்கத்தை தயார் பண்ணுற நேரம் இருக்கும். பிரசங்கம் தயார் பண்ணுவது என்பது வேறு, வேதம் வாசிப்பது என்பது வேறு. மீட்டிங்கில் போய் பிரசங்கிப்பதற்கு நேரம் இருக்கும், தொலைக்காட்சியில் செய்து கொடுக்க நேரம் இருக்கும், ஆனால் தேவனோடு கூட உறவாடுவதற்கு நேரம் இருக்காது. எத்தனை ஆண்டுகள், 5 ஆண்டுகள். இப்படித்தான் இன்றைய கிறிஸ்தவர்களின் நிலைமை, இன்றைய ஊழியக்கார நிலைமை. முழங்கால் படியிட நேரம் இருக்காது, முழங்கால் படியிட நேரம் இருக்காது, வேதத்தை வாசிக்க நேரம் இருக்காது, தியானிக்க நேரம் இருக்காது, ஆனால் பிரசங்கம் தயார் பண்ண நேரம் இருக்கும். எங்கே இருந்து கர்த்தர் உங்கள் வாயின் மூலமாக பேசுவார்? நீங்கள் தயாரிக்கிற பிரசங்கம்லையா இது? நீங்களாம் தயார் பண்ணியிருக்கீங்க பிரசங்கத்தை, கர்த்தர் தயார் பண்ணலை பிரசங்கத்தை. நெவர் நெவர் மோசம் போகாதிருங்கள். நம்மளை நம்மளை ஏமாற்றக்கூடாதுங்க. ஏன் ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பைபிள் இருக்குது கையில், இதற்குள் ஒருவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நமக்குள் இருக்கிறார் இல்லையா? அவர் சொல்கிற வார்த்தைகள், ஆண்டவரே என்ன சொல்லணும், ஆண்டவரே என்ன பேசணும், ஆண்டவரே எதை சொல்ல சொல்கிறீங்க? நான் பார்த்துருக்கிறேன் தேவனுடைய கிரியைகள் வித்தியாசப்படுவது என்னுடைய கூட்டங்களில். நான் பார்த்துட்டு போவேன் இங்கேருந்து நல்லா ஜெபமிட்டு. சில கூட்டங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் புக் பண்ணிடுவாங்க, கடைசி நிமிஷம் வரை எனக்கு பிரசங்கம் கிடைக்காது. ஏன், எனக்கு பிரசங்கம் தெரியாதா? சகை மரத்தில் ஏறி காயை பறிச்சதுன்னா, பழத்தை பறிச்சதுன்னா, திடீர்னு ஒரு காயை பறிச்ச கீழே விழுந்துட்டு ஆர்டர் இப்படி கதை அடிக்க தெரியாதா? பார்த்துட்டு இருக்கார், கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எவனையும் எவரையும் அவரால் பயன்படுத்த முடியும். அதில் படிப்பு ஒரு தேவையே கிடையாது. நான் ரொம்ப படிச்சிட்டேன், நீங்கள் இல்லை, அவுட்டு நீங்கள். ஆண்டவரே அவர் உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார்.
இன்றைக்கும் எத்தனையோ ஆட்களுக்கு பைபிள் படிக்க தெரியாது, தமிழ் தெரியாது, ஆனால் மனப்பாடமாக சொல்லுவாங்க வசனத்தை. அதெல்லாம் தெரியுமா? அது உங்களுக்கு எனக்கு தெரியாது, வசனத்தெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். அப்போது தேவன் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி என் பிரசங்க உன்னை கூப்பிட்டுருப்பாங்க, செய்தி கிடைக்காது. கடைசி நிமிஷத்தில் ஆண்டவர் சொல்லுவார், அந்த வசனம் எங்கே இருக்குன்னு தெரியாது, கர்த்தர் ஞாபகப்படுத்துவார். சில கூட்டங்களில் அங்கே போய் நிற்கும் பொழுது கர்த்தர் அப்படியே மாற்றி விடுவார், இதை பேசிட்டாம்பார். ஹவு இஸ் இட் பாசிபிள், எப்படி இது நடக்கும்? தேவனோடு கூட சஞ்சரிக்க தெரிந்த மனிதர்கள் பாக்கியவான். எவரையும் பெருமையாக பேசுறதில்லை. நானோ நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டி இருப்பாங்க. கர்த்தர் என்னை தேடி வந்தது ஒரு நாள் உண்மை, என்னை சந்தித்தது உண்மை, தூக்கி எடுத்தது உண்மை. அவருக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். எல்லாம் அதைத்தாக கேட்கிறாங்க. கிறிஸ்தவ ஜனங்கள் இல்லை என்றால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமப்பட்டு பேசுகிற வார்த்தைகள் பாருங்கள். இவரை பார்த்தா அவருக்கு பிடிக்காது, அவரை பார்த்தா இவருக்கு பிடிக்காது. எங்கேயா இயேசு நமக்குள்ள வந்து பேசுவார்? அந்த ஒருத்தர் மூஞ்சை பார்த்து அடுத்த தெருவிலேயே ஓடிடுவார். எங்கே உங்கள் சர்ச்சில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார்? இருக்கும் ட்ரம்மு டம்மு டம்னு சத்தம் கேட்கும், ட்ரம்மு சத்தம் இருக்கும். ஆவியோடைய கிரியை இருக்குமா? இருக்காதே. உங்களால் நேசிக்க முடியலையா? கண்ட சகோதரத்தில் அன்பு கூற முடியல. நீங்கள் எப்படி தேவனோடு கூட சஞ்சரிக்க போகிறீங்க? காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பாக இருக்க முடியும்? தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு 10 வேறு வேதத்தை பற்றி தெரிஞ்சவங்க வேதத்தை பிரசங்கம் பண்ணுறவங்க வந்துட்டாங்கன்னா 10 பேரும் ஒருத்தர் தான் உண்மையாக இருக்க முடியல. ஒன்றா சேர்ந்து பேசுகிற அங்கே போய் தப்பு தப்பாக பேசிட்டு போகிறாங்க. எங்கே உங்கள் வாயிலுக்கு நீங்கள் உங்களுக்கு வேதம் தெரியுது, உண்மைதான். நீங்கள் ஊழியம் செய்யலை ஆண்டவருக்கு. ஏதோ ஒரு சர்ச்சை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்வதாக நினைத்து உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன் கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருப்பான். Contradiction? No. I am very particular about my preachings. I strongly believe these words are from the Holy Spirit, by the Holy Spirit, because of the Holy Spirit. கர்த்தருக்காக வைராக்கியம் நிற்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ஐயா, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நம்ம எல்லாம் வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா, ஒரு பட்டணத்தில் ஒரு 10 பேர் தேவனுக்காக நிற்கிற ஒரு வாழ்க்கை, தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டா நம்முடைய தேசம் மாற்றப்படும், நம்முடைய சமுதாயம் மாற்றப்படும், நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் கர்த்தரை அறிந்து கொள்வார்களே. இன்றைக்கு அது இல்லையே. நெவர். சர்ச்சில் வழி இது கூட்டம், 100 பேர், 200 பேர், 500 பேர், 1000 பேர், 10,000 பேர் கூட்டம். அந்த 10,000 பேரில் 10 பேர் ஆண்டோட வாழ்கிற வாழ்க்கை இருக்கட்டுங்க. இல்லையப்பா, இல்லையே. அப்போ எங்கே நம்ம தவறிட்டோம்? எங்கே தவறிட்டோம்? ஜனங்கள் கர்த்தருக்கு நேராக செல்லக்கூடாது என்பதற்காக ஏதோ ஒரு தடை இருக்கிறதா? இல்லையே. நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் நமக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, தலையில் இருந்து பிறக்கிற ஒரு பிரசங்கம் தலையை உடைக்கும். எழுப்புதல் தாமதிப்பதேன்னுங்கிற ஒரு புத்தகத்தில் லியோனார்டு ரேவன்கள் எழுதி வச்சிருப்பார். தலையிலிருந்து பிரசங்கிற பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு, அப்பா என்ன அழகாக பேசிட்டார், என்ன அழகாக பேசிட்டார், முடிஞ்சு போச்சு, அதோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் பரலோகத்திலிருந்து பிறக்கிற பிரசங்கங்கள் இருதயங்களை உடைக்கும், சிந்திக்க வைக்கும். அதை பற்றி கொஞ்ச நாள் நினச்சிக்கிட்டே இருப்பான். ஆ பிரியமானவர்களே, கர்த்தர் செய்கிற காரியங்கள் மகா பயங்கரமாக இருக்கும். என்னுடைய வாலிப நாட்களில், ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ஆண்டவர் நான் கேட்குற ஒரே நாங்கள் ஒரு சிலர் உண்டு கூடி ஜெபமிடுற ஆட்கள். இன்றைக்கு அவர்களெல்லாம் முன்னணி பிரசங்கியார்களாக இருக்கிறார்கள், நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள். நட்சத்திரம்னா பெரிய பெரிய கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் கூடி ஜெபமிடுவோம், சொல்லுவோம், ஆண்டவரே இப்போவும் நான் உண்மையாக உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே என்னுடைய பிரசங்கத்தில் அற்புதம் நடக்குதா, அதிசயம் நடக்குதா, நோய் சுகமாகுதா, பேய் ஓடுதா,
எல்லாம் கீழே விழுறானா? அதெல்லாம் இல்லை ஆண்டவரே. எப்போ, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 1980s, கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷம் அந்த டைமில். அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஆத்துமாக்கள் மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் ஒன்றே ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபட அந்த நல்ல பங்குன்னு சொன்னால, அந்த நல்ல பங்கு ஆத்துமாக்கள் மனம் திரும்ப வேண்டும். அப்போ தான் பரலோகம் சந்தோஷப்படும். இப்படி தான் நாங்கள் ஜெபிச்சோம், இப்படி தான் ஜெபம் பண்ணோம். இன்றைக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஊழியக்காரர்கள். ஆ பிரியமானவர்களே, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை, ஆத்மாக்கள் மீது பாரமுள்ள ஒரு வாழ்க்கை, தேவனுடைய மார்பின் மீது சாய்ந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை, தேவனுடைய தீர்க்க தரிசியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தையை அப்படியே கடத்துகிற ஒரு வாழ்க்கை, தேவனுடைய பரத்திலிருந்து பெற்ற வார்த்தையை அப்படியே சொல்லுகிற வார்த்தை. நான் தான் தீர்க்க தரிசி போய் சொல்கிற மாதிரி தாவிதுகிட்ட, டேய் நீ யாராக இருந்துட்டு போடா, நீ ராஜாவாக இருந்தாலும் எவனாக இருந்தா எனக்கு என்ன, நீ சீர தப்புடா. எலியா சொல்கிறான் பாருங்க, ராஜா முன்னாடி போய் பாரு, வானத்தை அடைக்கிறேன், வானத்தை திறக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகளை கடத்துகிறது என்பது மேலான ஒரு கிருபை. குறிப்புகள் எடுத்து பிரசங்கம் பண்ணுறதில்லை, தேவனோட சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. மற்றவருடைய பிரசங்கங்களை பார்த்து காப்பி அடிப்பதில்லை, பாடல்களை காப்பி அடிப்பதில்லை, தேவனோட சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை. பரலோக தேவன் நமக்குள் இருக்கிறார். நம் கண்களை மூடலாமா? கண்களை மூடி ஆண்டவரே, உங்களோடு கூட இருக்கிற வாழ்க்கை, உம்மோடு வாழ்கிற வாழ்க்கை எனக் கொடுங்கப்பா. உம்மோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை, மனிதனோடு வாழ்ந்தாச்சு, மனிதனோடு கூட நடந்து பார்த்தாச்சு, போதும் ஆண்டவரே. உம்மோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை நாம் கண்களை மூடலாம். தகப்பனே, யார் யார் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டார்களோ, மெய்யாகவே மனம் திருந்து ஆண்டவரே, மனம் திறந்து உம்மோடு கூட சஞ்சரிக்கிற வாழ்க்கை நீர் இவர்களுக்கு கொடுப்பீராக இயேசு நாமத்தினால். வில்லியம்ஸ், கர்த்தருடைய கண்கள் உன்னை நோக்கி கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் நீ தேவனோடு கூட நடந்தாய், தேவனோடு கூட சஞ்சரித்தாய், இனி நீ சோர்ந்து போயிருக்கிறாய், சோர்ந்து போயிருக்கிறாய். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மீண்டும் என்னோடு கூட நீ நடந்து வா, எழுந்து வா, உன்னை பயன்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். என்னை மன்னிங்க ஆண்டவர் என்று சொல்லி பல காரியங்களுக்கான மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறாய். நான் உண்மை மீறியது உண்மைதான் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, பரலோக சத்தத்திற்கு நான் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஆம் தகப்பனே, யார் யார் கர்த்தாவே உடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கி திறந்த மனதோடு கூட ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஒவ்வொருவர் மீது உடைய கரம் அமர்ந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே, இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். என பிரியமானவளே, நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தான், ஏனோக்கு சஞ்சரித்தான், இயேசு கிறிஸ்து தேவனோடு கூட நடந்தார். நீங்களும் நானும் அப்படியே செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென்.